வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். யோக பயிற்சியை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா வார்ம் அப் எக்ஸசைஸ். மன ரீதியாக நாம் எந்த வித பயிற்சியை செய்ய தயாராக இருந்தாலும் உடல் ரீதியாக தயாராக வேண்டியது ரொம்ப முக்கியம். அதற்கு வார்ம் அப் எக்ஸசைசஸ் தான் எந்த ஒரு பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொடக்கமாக இருக்கணும். வார்ம் அப் பயிற்சி பண்ணாமல் யோக பயிற்சியை ஆரம்பித்தோம்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நாம் ரொம்ப ஈஸியான பேசிக்கான சில வார்ம் அப் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நாம் யோக பயிற்சியை செய்ய ஆரம்பித்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். கீழே ஒரு விரிப்பு போட்டுட்டு அதில் நின்று கொண்டு உங்கள் பயிற்சியை ஆரம்பிங்க. கைகளை உங்களுக்கு முன்னாடி நீட்டிக்கொண்டு உங்கள் விரலுக்கான பயிற்சியை ஆரம்பிங்க. விரல்களை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்புறம் லூஸாக விடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 முறை செய்யணும். பிறகு விரல்களை ஒரு ஃபிஸ்ட் ஃபார்ம் பண்ணி கிளாக் வைஸ் ஒரு 5 முறையும் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 முறையும் சுற்றணும். பிறகு கைகளின் விரல்கள் கீழ் நோக்கியும் அப்புறம் மேல் நோக்கியும் மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி ஒரு 5 முறை பண்ணணும். அடுத்தது முழங்கைக்கான பயிற்சி. நம்மளோட கை விரல்களை நம்மளோட தோல் பட்டையை தொட்டுட்டு திருப்பி நேராக கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு 5 முறை செய்யணும். அடுத்தது தோல் பட்டைக்கான பயிற்சி. நம்மளோட கை விரல்களை தோல் பட்டையில் வைத்துக்கொண்டு நம்மளோட முழங்கை வந்து ஒன்றா வர அளவுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு அப்படியே பின்னாடி சர்க்கிள் பண்ணணும். கிளாக் வைஸ் ஒரு 5 முறையும் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 முறையும் செய்யணும். அடுத்து நம்ம பண்ண போகிறது நம்மளோட கழுத்துக்கான பயிற்சி. நம்மளோட காதுகள் வந்து நம்ம தோல் பட்டையில் தொடுற அளவுக்கு தலையை வளைச்சு இடது பக்கமாகவும் மற்றும் வலது பக்கமாகவும் 5 முறை செய்யணும். அடுத்தது நம்மளோட தாடை பகுதி நம்ம தோல் பட்டையை நோக்கி இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் திரும்புறது ஒரு 5 முறை செய்யணும். அடுத்தது நம்மளோட தாடை பகுதி வந்து கழுத்துக்கு கீழ்ப்பகுதி வரைக்கும் நல்லா தொட்டுட்டு அப்புறம் நல்லா பின்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 5 முறை செய்யணும். அப்புறம் கழுத்தை நல்ல பொறுமையா நிதானமா ஒரு 5 முறை கிளாக் வைஸும் அப்புறம் ஒரு 5 முறை ஆன்டி கிளாக் வைஸும் சுத்தணும். அடுத்தது இடுப்புக்கான பயிற்சி. இதுக்கு இடது கையை நல்லா தலைக்கு மேலே தூக்கிட்டு வலது பக்கம் நல்ல எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வளையணும். காலோட முட்டி இதில் வளையக்கூடாது. பிறகு வலது கையை நல்லா தூக்கி இடது பக்கம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வளைஞ்சு திருப்பி நேராக வரணும். இந்த மாதிரி 2 பக்கமும் 5 முறை செய்யணும். அடுத்தது கால் விரலுக்கான பயிற்சி. கைகள் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி கால்களோட விரல்களை நல்லா சேர்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி லூஸாக விடணும். இந்த மாதிரி 5 முறை செஞ்சுட்டு 2 கால்களுக்கும் செய்யணும்.
பிறகு கால்களின் பாதத்தை மேல் நோக்கி மற்றும் கீழ் நோக்கி வளைக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 முறை வந்து 2 கால்களுக்கும் செய்யணும். அப்புறம் கால்களின் பாதத்தை கிளாக்வைஸ் ஒரு 5 முறையும் ஆன்டி கிளாக்வைஸ் ஒரு 5 முறையும் சுத்தணும். இதுவும் 2 கால்களுக்கும் செய்யணும். அடுத்தது நாம் பண்ண போகிறது கால் முட்டிக்கான பயிற்சி. நம்மளோட கைகளை இடுப்பு அளவுக்கு கீழ் நோக்கி வச்சுக்கிட்டு கால்களோட முட்டியை கைகளை வந்து தொடுற அளவுக்கு மேலே தூக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலும் 5 முறை செய்யணும். இப்போ நாம் பார்த்த பிகினர்ஸ் லெவல் வார்ம் அப் எக்ஸசைசஸ் வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் இந்த பயிற்சியை பண்ணிட்டு யோக பயிற்சியை ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் நாம் கொஞ்சம் ஹையர் லெவல் வார்ம் அப் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.